மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட தைலாவரம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்பு மற்றும் ACTS தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் கட்டப்பட்டுள்ள நவீன கழிப்பிடம் திறப்பு விழா, பள்ளி ஆண்டு விழா, ஓய்வு பெறும் ஆசிரியருக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் TS ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக அனைவரையும் ஆசிரியர் இ பிரமிளா வரவேற்றார். ஆசிரியர்கள் நிர்மல் குமாரி, அந்தோனி மேரி ஆகியோர் ஆண்டறிக்கை வாசிக்க ஆசிரியர் கலா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர் காஞ்சனா, ACTS தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் தேவன், தனியார் நிறுவன நிதி மேலாளர் சுப்ராயன், நகராட்சி கவுன்சிலர் சுஜாதா பெருமாள், முன்னாள் கவுன்சிலர் KJ உதயகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். தலைமையில் 50வது ஆண்டு விழா நடத்திட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு வெளியே வந்துட்டேன். அஞ்சாம் கிளாஸ் பசங்க எந்த ஸ்கூல்லயுமே பார்த்தாக்க நான் வந்துட்டு போயிடுவேன். நாங்க உள்ள வந்த உடனே சார் வணக்கம், சார் வணக்கம். தலைமை ஏற்று நடத்திருக்கும் நிலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்கள் நம் பள்ளியில் நகராட்சியில் உள்ள பள்ளிகளுக்கு ஒயிட் வாஷ் சென்டர் விடப்பட்டு அந்த பணி செய்யும் போது எல்லாருடைய கவுன்சிலர்கள்லாம் எங்ககிட்ட கொடுங்க உங்ககிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போதான் அது தெரிய வருது. மூன்று வருடம் இருக்குது. நிச்சயமா நம்முடைய ஒட்டுமொத்த கிராமத்தினருடைய அந்த அதே போன்று இங்கு முழு ஒத்துழைப்பை நிச்சயமாக இந்த பள்ளிக்கு வழங்குவோம் என்பதை முதல் வாய்ப்பாக நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள செய்து பெற்றிருக்கின்ற இந்த பள்ளிக்கு உண்மையிலே கொடுத்து வைச்ச பள்ளி தான். ஆகவே அந்த ஆசிரியர் பெருமக்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அந்த விதத்திலே வெறும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மட்டும் இதை நிகழ்த்தி விட முடியாது. ஊரில் இருந்த பெரியவங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த பள்ளியின்பால் அக்கறை உள்ள கல்வி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இவங்களால் தான் சாத்தியமாச்சு என்பது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு கல்லில் ஒரு ஒரே ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லாரும் சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும். ஆகவே இந்த பள்ளி என்பது நம்ம கிராமத்துக்கு சுஜாதா